தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் இருக்கணுங்கிறது அந்த கட்சியில் இருக்கிறவர்கள், கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு கட்சி வந்து பலமாக வலுவாக நடப்பதற்கு ஒருத்தர் கீழே ஒரே தலைமையில் கட்சி செயல்படுவது தான் வந்து அந்த கட்சி சிறப்பாக வலுவாக செயல்பட முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவில் எந்த கட்சியெல்லாம் எடுத்துங்க, அகில இந்திய கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே யாராவது ஒருத்தர் தான் தலைவராக இருப்பாங்களே தவிர, ரெண்டு பேர் ஆதரைஸ் பண்ணி கையெழுத்து போடுறதோ, ரெண்டு பேர் முடிவு பண்ணுறதோ, ரெண்டு பேர் அறிவிக்கிறதோ எந்த மாநில கட்சியிலையும் வந்து நடைமுறையில் இல்லை, அகில இந்திய கட்சியிலையும் நடைமுறையில் இல்லை. அதனால் அதிமுக அப்புறம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, செல்வி ஜெயலலிதா காலத்திலேருந்து ஆட்சியில் இருந்த கட்சி இப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் யாரோ ஒருத்தருடைய தலைமையில் அந்த கட்சி இருப்பது ஜனநாயக ரீதியாக அந்த கட்சிக்கு பலத்திற்கும் நல்லது, ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டுங்கிற முறையில் நாட்டுக்கும் நல்லது.